நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு லேர்னிங் அபோர்ட் இந்த வீடியோவில் மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல தகவலோடு வந்திருக்கேன் இன்ஃபோசிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேட்சுக்கு உண்டான ஹையரிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆஃப் கேம்பஸ் ஹயரிங் இது வந்து ரெண்டு ரோல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியர் இன்னொன்று வந்து ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி லெவலில் உண்டானது சரிங்களா அண்ட் ஸோ ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் சேலரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வருஷம் வந்து எட்டு லட்ச ரூபா வந்து சொல்லியிருக்காங்க அண்டு டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் பர் ஆனம் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ப்ரொக்ராம்ரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ரோல் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஸோ ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர்ஸ் அவங்க என்ன வகையான ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா பலதரப்பட்ட ப்ரோக்ராமிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து நிபுணத்துவம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுங்க பட் பீங் அன் எக்ஸ்பெர்ட் சரிங்களா அனுபவம் தேவையில்லை ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பேர்ட்டாக இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க சரிங்களா எதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டீப் ப்ரோக்ராமிங்கு ஃபுல் ஸ்டாக் கேப்பபிலிட்டிஸ் ஹை காம்ப்ளெக்ஸிட்டி கோடிங் அப்புறம் வந்து டெவலப்பிங் ரேப்பிட் அப்ளிகேஷன்ஸு டெவலப்பிங் ரேபிட் பிளாட்ஃபார்ம்ஸு அப்புறம் வந்து பில்டிங் டெக்னாலஜி எனேபிள்டு சொல்யூஷன்ஸ் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து நல்லா அனுபவம் சாரி அனுபவம் இல்லை நல்லா எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க நிபு நிபுணத்துவம் உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க மாதிரி டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் இது வந்து டிஜிட்டல் ரிலேட்டட் ரோல் ஸோ இதில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் கேபிலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் லைக் அனலிட்டிக்ஸு அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்புறம் பிக் டேட்டா க்ளவுடு சைபர் செக்யூரிட்டி டேட்டா கன்சல்ட்டிங் டிஜிட்டல் காமர்ஸ் இன்ட்ராக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பல தரப்பட்ட வே பிஸ்னஸ் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் யூனிட்ஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இப்போ பேங்கிங்கு இன்சூரன்ஸு ரீட்டைல் அந்த மாதிரி பலதரப்பட்ட ஃபார்மா அண்ட் லைக் தட் ஓகே ஸோ பலதரப்பட்ட பிஸ்னஸ் யூனிட்ஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் லைக் இன்ஃபோசிஸோடு பலதரப்பட்ட பிஸ்னஸ் யூனிட்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் ஆல்சோ லைக் ஆன் லைக் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் டு டெவலப் இன்டெக்ரேட்டட் அப்ளிகேஷன்ஸ் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து இந்த ரெண்டு ரோலில் பார்த்திங்கன்னா ப்ரொஃபைலு டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஃபைனல் டேட் டு அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம் டேட்ஸும் இன்டர்வியூ டேட்டும் வந்து இப்போ எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணலை இப்போ தகுதி பார்த்தோம் அப்படின்னா பிஇபிடெக் சொல்லியிருக்காங்க எம்இ எம் டெக் சொல்லியிருக்காங்க எம்சிஏ சொல்லியிருக்காங்க அண்ட் எம்எஸ்சி ஃபை ஃபைவ் இயர் இன்டெக்ரேட்டட் கோர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நாலு கோர்ஸை சொல்லியிருக்காங்க இதில் ப்ராஞ்சஸும் சொல்லியிருக்காங்க இப்போ யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி லெவல் வந்து டிசிஎஸில் வந்து நிஞ்சா அது மாதிரி சொல்கிற மாதிரி இன்ஃபோசிஸில் வந்து இந்த நிஞ்சா என்ட்ரி மாதிரி இன்ஃபோசிஸில் சிஸ்டம் இன்ஜினியர்னு இருக்குது இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஆல் பிரான்ச்சஸ் எலிஜிபிள் ஆனால் இந்த ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியர் அண்ட் ஸ்பெஷல் ஸ்பெஷலிஸ்ட் ப்ரொக்ராமரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா பிரான்ஞ்சஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்யூட்டிங் ஸோ இந்த ப்ராஞ்சஸ் மட்டும் தான் வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அண்டு இப்போ பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியா வந்து அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை பட் யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த சிஸ்டம் இன்ஜினியருக்கே வந்து மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கேட்பாங்க ஸோ இதுவும் அந்த மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் அதாவது மார்க்ஸ் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அடிஷ்னல் சப்ஜெக்ட் ப்ராக்டிகல் சப்ஜெக்ட்ஸ் ஓகே எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து எலக்டிவ் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து மார்க்ஸ் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அண்டு அரியர்ஸை பற்றி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை அண்டு கேப் இன் எஜுகேஷனும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை இயர் ஆஃப் பாஸிங் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இப்போதைக்கு படிச்சுட்ருக்கிற ஃபைனல் இயரில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அண்டு இன்ஃபோசிஸோட ப்ராசஸ் எந்த ப்ராசஸும் அதாவது இந்த சிஸ்டம் இன்ஜினியர் ப்ராசஸ் ப்ராசஸை தவிர வேறு எந்த ப்ராசஸ்க்கும் கடைசி ஆறு மாதத்தில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அகெயின் இது வந்து சிஸ்டம் இன்ஜினியரை விட கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராசஸ் இங்கே வந்து டெக்னிக்கலாக வந்து கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்ப்பாங்க இப்போ சிஸ்டம் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் எயிட் அது மாதிரி தான் வந்து சாலரி வரும் பட் இங்கே வந்து சேலரி பார்த்தீங்கன்னா லைக் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் அண்ட் எயிட் அப்படிங்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நிச்சயமாக அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே வந்து அதிகமாக வந்து கோடிங் அண்ட் டெக்னிக்கல் இது வந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டாக வந்து இருக்கணும் ஸோ டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சரை நல்கு விதம் டிபிஎம்எஸ்ஸு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதில் வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே சமயத்தில் கோடிங்லேயும் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும் அண்ட் அகெய்ன் அந்த நீங்கள் இப்போ எல்லாம் எதிர்பார்க்கும்போது நீங்கள் அந்த மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அண்ட் இன்டர்வியூவிலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ யூஷுவலாக வந்து உள்ள என்ட்ரி லெவல் ஹையரிங் வந்து மீடியம் மாடரேட் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து கொஞ்சம் ஒரு டஃப் லெவல் இல்லை ஒரு ஹையர் லெவல் கொஷின்ஸை வந்து எதிர்பார்க்கலாம் கோடிங்காக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு ஒரு ஒரு சிம்பிளான லாஜிக் பேஸ்டு கோடிங்காக இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டு கோடிங்காக வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் அண்டு அப்ளை பண்ணுற பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ பார்த்து முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ லிட்டில் டைம் கன்சியூமிங் ஃபார்ம் தான் பட் பொறுமையாக நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள் ஸோ உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் ஈமெயில் ஐடி காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் இதெல்லாம் கேட்குறாங்க அப்புறம் உங்கள் எஜுகேஷன் டேட்டில் லைக் டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி அப்புறம் எதாவது அரியர்ஸ் இருக்கா ஏதாவது கேப் ஏதாவது இருக்கா இந்த மாதிரி கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட ரெசியூம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்டு கவர்மெண்ட் ஐடி கார்டு அல்ல காலேஜ் ஐடி கார்டு இதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ட்ரெஸ்ஸாக கொஞ்சம் டைம் கன்சூமிங் தான் பட் நீங்கள் அதை பார்த்து குயிக்காக ஃபில்அப் பண்ணிடலாம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துதுன்னா இந்த வீடியோட கமன்ஸில் உங்கள் கேள்விகளை கண்டிப்பாக கேளுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி வீடியோ வந்து வந்து லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ஏற்கனவே நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஹேவ் அ கிரேட் டே